குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஒரு லஞ்சுக்கு மெனு பார்க்க போறோம். அது என்னன்னா ஒரு நெல்லிக்காய் சாதம் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளானது, ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். இது வந்து ஏற்கனவே குக் பண்ண ரைஸ். நம்ம என்னென்ன வேணும்னு பாத்துரலாம். அதோட அதுக்கு ஒரு கப் சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிக்க எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. அப்புறம் நெல்லிக்காய் சாதத்துக்கு முக்கியமே முதல்ல நெல்லிக்காய் தான். அதனால ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி பாத்துக்கோங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்றதுக்கு. இது வந்து நல்லெண்ணெயில தான் செய்யணும். வாங்க நம்ம இந்த 3 சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கணும், ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இது 3 அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாதம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் காரமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸா இல்லாம ஜூஸ் வர்ற மாதிரி இருக்க கூடாது. இந்த மாதிரி இருக்கணும், உதிர உதிரா. ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். வாங்க என்னென்ன போடணும்ட்டு. எண்ணெய், நல்லெண்ணெய் ஊத்துறேன். கொஞ்சம் தாராளமே ஊத்துங்க, அப்பதான் நல்லா உதிர உதிரா இருக்கும் சாதம். சுட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு அது பொரியட்டும். உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்து நம்ம வச்சிருக்க கருவேப்பிலை, கடுகு. இதுல நிலக்கடலை கூட சேர்க்கலாம், புடிச்ச விருப்பம் இருந்ததுன்னா போடலாம். இது பொரியட்டும். நான் கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்றேன் மஞ்சள் தூள், உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. நம்ம சாதம் மிஞ்சி இருந்ததுன்னா நீங்க ஈவினிங் கூட இது மாதிரி செய்யலாம். நான் அதனாலதான் ஈவினிங் டைம்ல செய்யறேன். இதை நீங்க லஞ்சுக்கும் இதை செய்யலாம். ஒரு டக்குன்னு ஒரு எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா விட்டமின் சி இருக்கு. நெல்லிக்காவா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அது ஜூஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்க சாதமா செஞ்சு லஞ்சில் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு. வீட்லயும் ஈஸியா 1 part மீலா செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த வதக்கி இத போட்டு வதக்கணும். இந்த நெல்லிக்காய் வச்சிருக்கோம் இல்லீங்களா, இத போடணும். இவ்வளவுதாங்க. இது நல்லா வதங்கினோடனே ரொம்பவும் வதங்க கூடாது. இதுக்கு தேவையானது ஒரு 2 pinch உப்பு. இது நல்ல நெல்ல செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஒரு கிளறு கிளறிட்டு எனக்கு பெருங்காய வாசனை குடிக்கும், அதனால நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்றேன். கலந்த சாதத்துல கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்டா இருக்கும், அதனால நான் போடுறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லனா விட்டுடலாம். இவ்வளவுதான். இந்த ஒரு சாதம் போடுறேன் நான், ஒரு கப் அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. காரம் நிறைய வேணும்னா இன்னொரு மிளகாய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான சுவையில இருக்கும். நெல்லிக்காய் எல்லா சீசன்லயும் கிடைக்கும். சோ இது பண்றது ஈஸி. ஊறுகாலாம் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்மளோட நெல்லிக்காய் சாதம் ரெடி. இதுல நிறைய விட்டமின் சி இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.